வெல்கம் டு குயின் பீடியா. சின்ன குழந்தைங்கள தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேக்குற கதைகள்ல ஒண்ணுதான் தெனாலிராமன் சம்பந்தப்பட்ட கதைகள். தெனாலிராமன் சம்பந்தப்பட்ட கதைகள் எல்லாமே கேக்குறதுக்கு நகைச்சுவையா மட்டும் இல்லாம சிந்திக்க கூடியதாகவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெனாலிராமன் கதைகள் தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை இமீடியட்டா வந்து ரீச் ஆகும். தெனாலிராமனுடைய கதைகளை கேக்குறதுக்கு முன்னாடி தெனாலிராமன் யார் அப்படிங்கறத ஒரு சின்ன வியூல நம்ம பாத்திரலாம். சுமார் 480 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திரா மாநிலத்துல உள்ள ஒரு சிற்றூரில் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தவர் தான் தெனாலிராமன். சின்ன வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்ததுனால அவருடைய தாயும் அவரும் தென்னாலி அப்படிங்கிற ஊர்ல வசித்து வந்த அவருடைய தாய்மாமனுடைய ஆதரவில் தான் வாழ்ந்து வந்தாங்க. சின்ன வயதிலேயே தெனாலிராமனை பள்ளிக்கு அனுப்பும் போதும் பள்ளி படிப்புல அவருக்கு பெரிதாக நாட்டம் இல்லாம இருந்தது. ஆனா சின்ன வயதிலேயே ரொம்ப விகடமா பேசுறதுல வல்லமையா இருந்தாரு. அதனாலதான் பிற்காலத்துல விகடகவி அப்படின்னு ரொம்ப பேர் பெற்று புகழோட அவர் விளங்கியிருக்காரு. பின்னாள்ல வரலாற்று புகழ் பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யத்தோட அரசரான கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையிலதான் விகடகவியா இருந்து மன்னரையும் மக்களையும் ரொம்பவே மகிழ்வித்து வந்திருக்காரு தெனாலிராமன். அவருடைய நகைச்சுவைக்காக மன்னர் அவ்வப்போது ஏராளமான பரிசுகளையும் கொடுத்திருக்காரு. விகடகவி, குமார பாரதி அப்படின்னு நிறைய பட்டங்கள் இவருக்கு இருக்கு. ராமலிங்க சுவாமியோடைய நினைவாக இவருக்கு ராமலிங்கன் அப்படின்னு தான் பெயரிடப்பட்டுச்சு. ஆனா தெனாலி அப்படிங்கிற ஊர்ல இவர் வளர்ந்ததுனால இவருடைய பெயர் வந்து தெனாலிராமன் அப்படின்னு மாறிடுச்சு. விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயருடைய அவையை அலங்கரித்த 8 அரசவை புலவர்கள்ல இவரும் ஒருத்தரா இருந்திருக்காரு. தெனாலிராமனுடைய இளமை காலத்துல ரொம்பவே வறுமையா இருந்ததுனால தெனாலிராமன் ரொம்பவே கவலையில இருந்தாரு. அந்த நேரத்துல தெனாலிக்கு முன்னாடி ஒரு முனிவர் வந்தாரு. ராமனுடைய நிலைமையை கண்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அந்த மந்திரத்தை பக்தியோட ஜபித்தால் காளி பிரசன்னமாவாள் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருக்கிற காளி கோயிலுக்கு போய் முனிவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை 108 முறை ஜபித்தாரு. ஆனா காளி அந்த நேரம் பிரசன்னமாகல. ராமன் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சொன்னது வந்து 1008 முறை அப்படிங்கறது. உடனே முனிவர் சொன்ன மாதிரி 1008 முறை கண்களை மூடிக்கொண்டு காளியை ஜெபிக்க தொடங்கினாரு. இரவு நேரமும் வந்துடுச்சு. ஆனா காளி இன்னுமே ராமர் முன்னாடி தோன்றவும் இல்ல. தெனாலிராமனும் கோயில விட்டு வெளியே போகவே இல்ல. அந்த நேரம் காளி வந்து தெனாலிராமனுடைய முன்னாடி தோன்றினாங்க. என்னை ஏன் கூப்பிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப கோபமா தெனாலிராமனை பார்த்து காளி கேட்டாங்க. தெனாலிராமன் வணங்கி எழுந்து கைகள் ரெண்டையும் கூப்பிட்டு தொழுதவாறே, நான் ரொம்ப வறுமையில வாடுறேன், என் வறுமை அகலறதுக்கு ஏதாவது வழியையும் அது மட்டும் இல்லாம நல்ல அறிவும் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு கேட்க தொடங்கினாரு. இத கேட்ட காளி தேவி ரொம்பவே சிரிச்சாங்க. உனக்கு ரொம்பவும் பேராசைதான், கல்வியும் செல்வமும் ரெண்டும் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெனாலிராமனும், ஆமா, புகழடையறதுக்கு கல்வி வேணும், வறுமை நீங்கிறதுக்கு பொருள் வேணும், அதனால ரெண்டையுமே தந்து அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. காளி ரொம்பவே புன்னகையுடன் தன்னுடைய 2 கரங்களை நீட்டினாங்க. அதுல 2 கிண்ணங்கள் பாலோட வந்துச்சு. இந்த 2 கிண்ணத்தையும் ராமன் முன்னாடி நீட்டினாங்க. அதுக்கப்புறம் காளி தெனாலிராமத்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 கிண்ணங்கள்ல உள்ள பாலுமே ரொம்பவே விசேஷமானது, வலது கிண்ணம் கல்வியையும் இடது கிண்ணம் செல்வத்தையும் குறிக்கும், நீ ஏதாவது ஒரு கிண்ணத்துல உள்ள பாலை மட்டும்தான் எடுத்து குடிக்கணும், உனக்கு எது ரொம்ப தேவையோ அந்த கிண்ணத்துல உள்ள பாலை மட்டும் எடுத்து குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தெனாலிராமனும், நான் ரெண்டையும் தானே கேட்டேன், ஒரு கிண்ணத்துல உள்ளதை மட்டும் குடிக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் சிந்திக்கிற மாதிரி நின்னாரு. அதுக்கப்புறம் சட்டுன்னு இடது கரத்துல உள்ள கிண்ணத்துல உள்ள பால் எடுத்து வலது கரத்துல உள்ள கிண்ணத்துல அதை ஊத்திட்டு வலது கரத்துல உள்ள அந்த கிண்ணத்துல உள்ள பால் எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டு சிரிக்க தொடங்கினாரு. இத பார்த்த காளி ரொம்பவே திகைச்சு போயிட்டாங்க. உன்ன ஒரு கிண்ணத்துல உள்ள பாலை தானே குடிக்க சொன்னேன்னு தெனாலிராமன்ட்ட கேட்க தெனாலிராமனும், ஆமா, நானும் ஒரு கிண்ணத்து பாலை தானே குடிச்சேன்னு பதில் சொல்றாரு, ஏன் ரெண்டையும் நீ ஒன்னா கலந்த அப்படின்னு காளி கேட்கும் போது, கலக்க கூடாதுன்னு நீங்க எதுவுமே சொல்லலையே, அதனாலதான் நான் ரெண்டையும் கலந்தேன் அப்படின்னு தெனாலிராமன் சொல்றாரு. காளி ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நீ என்னையே ஏமாத்திட்ட, நீ பெரும் புலவன் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு பிற்காலத்துல நீ விகடகவி அப்படிங்கிற ஒரு பேரை பெறுவாய்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. ராமன் விகடகவி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சிரிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஏன் அப்படின்னா, விகடகவி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம திருப்பி படிச்சாலும் விகடகவி அப்படின்னு தான் வரும். அதுதான் இந்த நேமோட ரொம்பவே ஸ்பெஷாலிட்டியாவும் அமைஞ்சிருந்தது.
காளி கொடுத்த வரமும் நிறைவேறிச்சு. பின்னால கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில இவர் விகடகவி அப்படிங்கிற பேர்ல தான் வாழ்ந்து வந்தாரு. விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில தாத்தாச்சாரியர் அப்படிங்கிற ஒருத்தர் ராஜகுருவா இருந்தாரு. தெனாலி அப்படிங்கிற ஊர்ல ராமர் வளர்ந்ததுனாலதான் இவருக்கு தெனாலிராமர் அப்படிங்கிற பேரும் வந்தது. இந்த தெனாலி கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள ஊர் தான் மங்களகிரி. அந்த மங்களகிரி அப்படிங்கிற அந்த ஊருக்கு ராஜகுருவான தாத்தாச்சாரியார் ஒரு தடவை வந்திருந்தாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ராஜகுருவை வணங்கி ஆசி பெற்றுட்டு போனாங்க. இதே எரிஞ்ச தெனாலிராமனும் ராஜகுருவை சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ராஜகுருவை சந்திக்கிறாரு. தன்னுடைய பேச்சாற்றலாலும் விகட திறமையினாலும் ராஜகுருவோட சிஷியனும் ஆயிட்டாரு. ராஜகுருவோட நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருப்பதாகவும் அதனால கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்யணும்னு அரண்மனையில வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறும் வேண்டிக் கொண்டாரு. தெனாலிராமனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ராஜகுருவும் அரண்மனையில வேலை வாங்கி தரதா வாக்கும் அளித்திருந்தாரு. ராஜகுருவும் நான் போயிட்டு ஆள் அனுப்புறேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகரத்துக்கு போயிட்டாரு. தெனாலிராமன் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான். இவரை மன்னன்ட்ட சொல்லி அரண்மனையில விகடகவியா சேர்த்துட்டா நம்ம வேலை போயிரும் அப்படின்னு நினைச்ச ராஜகுரு தெனாலிராமனை திரும்ப கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்பவே இல்ல. தெனாலிராமனும் ராஜகுருட்ட இருந்து ஆள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பல மாதங்கள் ஓடிடுச்சு. எந்த தகவலுமே தெனாலிராமனுக்கு கிடைக்கல. அதனால விஜயநகரம் சென்று ராஜகுருவை நேர்லயே பார்த்து அரண்மனையில சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சாரு. அதன்படி தெனாலிராமனுடைய மனைவி மகன் இவங்க எல்லாருமே பல நாட்கள் கழிந்து ஒரு வழியா விஜயநகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பலவித இடையூறுகளுக்கு இடையில தெனாலிராமன் ராஜகுருவை அவரோட இல்லத்திலயும் சந்திச்சாரு. தெனாலிராமனை பார்த்ததும் ராஜகுருவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. யாரு நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்க தொடங்கினாரு. இதை கேட்ட தெனாலிராமன் ரொம்பவே பதறி போயிட்டாரு. தெனாலிராமன் ராஜகுருட்ட, ராஜகுருவே நான் தான் தெனாலிராமன். நீங்க மங்களகிரிக்கு வந்த போது நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆனோம். நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நீங்க அரச வேலை என்ன சேர்த்து விடுவதா சொன்னீங்க. ஆள் அனுப்பிய பின்பு வா அப்படின்னு சொன்னீங்க. பல மாதங்களா தங்களிடமிருந்து எந்த ஆள் வராததுனாலதான் நான் உங்களை நேர்ல பார்க்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை பற்றி மன்னர்கிட்ட சொல்லி அரச வேலை என்ன சேர்த்து விடுங்கன்னு வேண்டினான். உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைன்னா அவமானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை ரொம்பவே மோசமா ராஜகுரு திட்டி அனுப்பி விட்டுறாரு. மனைவியும் மகனோடையும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தெனாலிராமன் எப்படியாவது ராஜகுருவை பழிவாங்கணும் அப்படின்னு சமயம் பார்த்து காத்திருந்தாரு. தெனாலிராமன் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அரண்மனையில சேர்ந்தாரா, எப்படி சேர்ந்தாரு, ராஜகுருவை பழிவாங்கினாரா அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தெனாலிராமனுடைய அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். இட்ஸ் பை ஃப்ரம் குயின்.